ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு நிறைஸ் கிச்சன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டுடே பார்த்தீங்கன்னா சென்னா குழம்பு செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சென்னா நைட்டே ஊற போட்டு கழுவி வச்சுருக்கேன். 4 ஆனியன் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி 2 பெரிய தக்காளி எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய், 2 ஸ்பூன் குழம்புத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து மெயின் இன்கிரீடியன்ஸ் வந்து கசகசாவும் முந்திரி பருப்பும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை அரைச்சி ஊற்றினோம்னா குழம்புக்கு வந்து ரொம்ப ரிச்னஸ் கொடுக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 ஸ்பூன் சோம்பு, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவை. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தேங்காய், இந்த முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, இதை மூணையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். வாங்க அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா வதங்கி போட்டோம். அதுக்கப்புறம் 1/1 நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1/5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ குழம்பு பொடி ஆட் பண்ணுறோம். அடுத்து கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். இதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சென்னாவை சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டு 2-3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதனால் நம்ம இந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ண வேணாம், இந்த தண்ணியில் தான் நிறையா சத்து இருக்குது. அதனால் இந்த தண்ணியோடய ஆட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஊற வச்ச தண்ணியோடைய லாஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துருங்க, எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துருங்க. ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுருங்க, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் எல்லாம் சேர்த்துட்டோம். இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்க வேண்டியது தான்.
பிரஷர் இறங்கிடுச்சு. இப்போ பார்க்கலாம். சூப்பரான டேஸ்டியான சென்னா மசால் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு ஏற்ற சூப்பரான சென்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பர் டேஸ்டோடு இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.